ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஹலோ டிஜே சார், சொல்லுங்க சார். முக்கியமான விஷயம், கொஞ்சம் இமீடியட்டா ஆஃபீஸ் வரீங்களா? ஆ ஓகே சார். சார் இந்த 10 நிமிஷத்துல வாங்க சார். ஆ ஓகே சார். சார் ஹலோ சார், கூப்பிட்டுருந்தீங்க சார். கூடத்தூர் பக்கத்துல கும்பாரிகளும் எதுவும் ஊர்ல சில சில ஆசிர மர்மங்களும் சரி கொலைகளும் இந்த மாதிரி குழந்தை அழுகிற சார் இந்த மாதிரி கேட்கலாம். சரி, என்ன நீங்க போய் பார்த்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ ஓகே சார், மாதிரி நாங்கள் கொடுத்து தந்துருவீங்களா? ஆ ஓகே சார, தீபாவளி முடிச்சு நம்ம வந்து 24/7 குட்டி இதெல்லாம் சொல்ல முடியுமா? நம்ம தீபாவளியெல்லாம் கிடையாது, வாங்க போய் பார்த்துட்டு போட்டு சொல்லுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. என்ன டிஜே காலையில வர சொல்லிருக்க, என்ன விஷயம்? என்ன நண்பா, கையில வத்தியோட வந்திருக்க? என்ன போலீஸ் வேலையை விட்டு சாமியார் வேலைக்கு போயிட்டியா? நம்மளும் 2 கேஸ் கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வீட்டுல தானே இருக்கோம், பட்டாசு போடலாம்னு. என்ன பண்ண, நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம், முடியலையே. சரி, பூலத்தூர்ல ஒரு கேஸ் விஷயமா பூலத்தூருக்கு பக்கத்துல கும்பரையூர் போறோம். 10 கிளம்பி ரெடியா இருக்கு. சரியா? ஆ சொல்ல மாட்டேன், யூனிஃபார்ம் வேணா மத்திலேயே போயிடும். தெரிஞ்சுக்கலாம். யாரு நீ? இந்த ஊர்ல பார்த்ததே இல்ல, பாது இல்ல. ஏய் யாரா நீ இந்த ஊர்ல? ஏய் நான் இந்த ஊர்க்காரன்டா. ஊர்க்காரன்னா யார் வண்டி வேணா நிப்பாட்டு? என்ன மாப்பிள பேசிட்டு இருக்காங்க? போலீஸ் நம்பவே முடியல. நீ போட பாடுறா. ஆமா, வண்டிய தூக்கி போடுறான். சார் 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 ஏய் சார் சொல்றத கேளுடா, வண்டி தர ரமதான். ஏய் வண்டில சொல்றத கேளுடா, ஏறா வண்டில போ. சார் எங்க சார் கூப்பிட்டு போறீங்க? சார் 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 இது பேப்பர் வாய் மூட்டு நிக்க மாட்டே சார். டேய் வாய் மூட்டு ஓடா. டேய் அமைதியா, எங்க டிஜே போறோம்?
ஏய் டிஜே இதெல்லாம் எப்படா வாங்கின? நீ கூப்பிடுறப்பே தெரியும்டா. ஆமா, தீபாவளிக்கு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம அடுத்த வாயை பார்த்துட்டா இருக்க முடியும்? புரிங்க, சொல்லாம செய்யறதுதான் ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. என்னடா புலம்பிக்கிட்டே இருந்த, இப்ப தெரியுதா? வா, இந்த மாதிரி நம்மளா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, சரியா? இந்த உலகமே மயங்கணும் வணங்கணும். கெடுத்து கட்டுங்கடா, கிழிச்சு கேப்பைய நட்டுங்கடா, இங்க எவனுமே அதிரணும் செதறணும். பொறி தெரிக்கணுண்டா, ஊர் இல்லாம கொடி பறக்கணுண்டா, நம்மளை எதிர்த்தவன் அறலனும் மிரளனும். ஒரே ரத்தமா இருக்கு. தெரியல, நான் இப்பதான் வரேன் காலனியில இருந்து. பார்த்தா யாரையும் அடிச்சு இழுத்து போன மாதிரி என்னன்னு தெரியல, செக் பண்ணி பாருங்க.
இதோ பாருங்க வெக்டார், விசாரிக்காம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு போய் ஊருக்காரங்க ஒரு நாலஞ்சு பேரை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் ஸ்டெப்பை மூவ் பண்ணிக்கலாம். இந்த மேலே காட்டில் வந்து ஏதோ ஊருக்குள்ள ஏதோ மர்மங்கள்லாம் மாற்றம் இருக்குது. இந்த மாதிரிங்க நான் நைட் ஆனாலும் பிள்ளை சத்த மாதிரி கேட்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னாலும் மர்மமாகவே இருக்குது, எல்லாரும் கண்டுபிடிக்க முடியலை, அது ஒரு பயமாக இருக்குது. ராத்திரி ஆனாலும் அது நாங்கள் வெளியே வர முடியலை. வெக்டார், இன்னைக்கு நைட்டு அந்த ஊரில் ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கலாம். அங்கே போயிட்டு அங்கே சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் சரி உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம தனியாக கூப்பிட்டு விசாரித்தா மட்டும்தான் நமக்கு ஏதாவது குழு கிடைக்கும், அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏய் தம்பி, இந்த வீடு எப்படி? வா டிஜே, நீ வருவன்ட்டு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவன்ட்டு நான் நினச்சிக்கிறேன் பார்க்கல. சாவியை மிஸ் பண்ண ஓகே, அதில் என்ன அட்ரஸ் முத கொண்டு எழுதி வச்சிருக்கியா?
என்ன பண்ணுறது, எல்லாமே மறந்து போகுது. அதனால தான் கன்டினியூ பண்ண சூரியா மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறேன். ஆ ரைட் ரைட்டு. இப்போ பார்த்தியா, நீ எழுதி வச்சதே உனக்கு யமனா வந்து நின்ட்டான். நீ பண்ண தப்ப பூரா இவனே காட்டி கொடுத்துட்டான் பார்த்தியா. என்ன சொல்கிற, லூசு மாதிரி உளாடுறதே. யார் லூசு மாதிரி உளாடுறா? நானா நீயா? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ ஏன் உண்மையை சொல்கிறியா, இல்லை நான் என் விதத்தில் கேட்க வேண்டியது இருக்கும் அப்படி கேட்கவா? டிஜே எல்லா உண்மையும் விட்டு நான் சொல்கிறேன். நான் நாளைக்கு ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் என் கையில் சுத்தமாக காசு இல்லை. அப்போ அவன் ஊருக்கு போகிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் பார்த்தேன். அதனால் அவங்க வீட்டில் போய் எடுத்துடலாம்னு நானும் பார்த்து ஏதாவது வச்சு போயிடுவான்னு பார்த்தேன். போனோடனே அவங்க வீட்டை திறந்து ஃப்ரண்ட் கேட்டு திறந்தேன். கேட்டு திறந்தவொடனே அவன் உள்ள கேட்டு திறந்தேன். ஆனால் அந்த மெயின் டோர் என்னால் திறக்க முடியல. போய் அந்த சென்னலில் ஒரு மேட்ச் பாக்ஸும் ஒரு இது லைட்டர் இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். டே 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 டே, சும்மா நிறுத்துறா, வேற எதுவும் நடிக்காத. அப்புறம் எப்படி இந்த லைட்டர் என் கைக்கு வந்துச்சு? ஐயோ, முட்டாள்தனமா பண்ணிட்டோமே. என்கிட்ட வேணா உண்மையை வேணா சொல்லிடுமா? சரி டிஜே, எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கிண்டல் பண்ணனால்தான் என் மைண்ட் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அவங்களெல்லாம் பயம் கொடுக்கணும்னு தான் என் இது ஆசை. அதனால தான் நான் தனியாக காட்டுக்குள்ளலாம் போவேன். ரொம்ப பேப்பரும் பார்த்தேன். அந்த பேப்பரத்தை பார்த்து கொலை பண்ணுற மாதிரி எடுத்து ஆக்ஷன் மட்டும் பண்ணேன். ஆனால் உண்மையான கொலைலாம் பண்ணல, எடுத்து செட்டப் மட்டும் தான் ஃபுல்லாக. டிஜே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ மேலே மட்டும் தான் முடியும். வேறு யார்ட்டையும் என்ன ஹெல்ப்பும் கேட்க முடியாது, வேறு யாருனாலையும் அந்த ஹெல்ப் முடியாது. முடியாதுன்னு சொல்லிடுறத. சரிடா, நீ சொல்கிறதா சரிதான். என்கிட்ட தப்பிச்சிருவேன், டிபார்ட்மெண்ட்டில் எப்படி தப்பிப்பேன்? டிபார்ட்மெண்ட்டில் உன்னை பற்றி கேட்டேன்னா நான் என்ன பதில் சொல்கிறது? ஆ, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா? சரி, ஒன்றும் கவலைப்படாத. ஒரு போலீஸ்காரன் நினச்சா கேஸை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். நான் பார்த்துக்கிறேன். நீ ஜாலியாயிரு, போ போய் உன் வேலையை பாரு. சரியா? எதுனாலும் கால் பண்ணு, எதுக்கு பயப்படாத. இந்த கேஸை பற்றி எதுவும் பேசாத, நான் பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு மறக்காமல் கால் பண்ணுறா. மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோ. 9600986963. ஆமாம், கேட்க மறந்துட்டேன். உன் பேர் ஜீவா தானே? அப்புறம் எல்லாம் என் டிஜே டிஜேன்னு கூப்பிட்றாங்க. ஓ அதுவா, அது பெரிய ஸ்டோரிடா. அதை நான் இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் தட் ஸ்டோரி வித்தின் 1 or 2 minutes. நான் இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய். சார், இப்போ வந்து இந்த கேஸை பற்றி நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன் சார். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கொலையோ இல்லை வேற ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டு கொண்டு வந்து கொலை பண்ணி போடுற மாதிரியோ இல்லை திருட்டு கேஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு கேஸோ கிடையாது சார். இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் அதர் கேசஸ். இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் ஊரில் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். இப்போ கொலை நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொலை நடந்திருந்தா அங்கே வந்து பாடி இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பாடி காணாமல் போனதாக ஏதாவது ஒரு நியூஸ் நமக்குள்ள வந்திருக்கணும். இந்த மாதிரி என் பொண்ணை காணும், என் பையனை காணும் அப்படின்னு யாராவது நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அவங்கள தேடி நம்ம போயிடலாம். இந்த கொலை நடந்துருந்துச்சுனா சரி, இந்த பிளட் அவங்கள இதாக கூட இருக்கலாம் அப்படி இப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னொன்று வந்து நமக்கு டெட் பாடி கிடச்சிருக்கணும். சரிங்க டிஜே, நீங்கள் சொல்றதா நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஊருக்கார அத்தனை பேர் சொல்றதுன்னா அவங்களாம் உண்டா பேசுங்களா சார்? நான் அப்படி சொல்ல வரல சார். இப்போ காமன் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு காட்டுக்குள்ள தனியாக போறீங்க. தனியாக போகும்போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, திருப்பி பார்க்கும்போது பின்னாடி எதுவுமே இல்லை, ஆனால் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு மூமெண்ட்டும் உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கும்னா, சரி நம்ம பின்னாடி யாரோ இருந்தாங்க, ஏதோ சத்தம் கேட்குது, ஆனால் யாருன்னு தெரியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வந்துடும். உங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போகும்போது சின்னதாக ஏதோ ஒரு எலியோ இல்லை பூனையோ நாயோ எதோ ஒன்று கிராஸ் ஆனாலும் அது ஏதோ ஒரு மனுஷன் கிராஸ் ஆகிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு திங்கிங் கிரியேட்டிவ் மைண்டு கிரியேட் ஆகிருக்கு சார். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஏன்னா சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அறந்தவனுக்கு இருந்ததெல்லாம் பேய் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சார் இந்த ஊரில் நடந்திருக்கு. யாரோ ஒருத்தன் பார்த்துட்டு சொன்னதை அதை அப்படியே மக்கள் வந்து மைண்ட் செட்டில், அந்த மைண்ட் செட்லேயே நடந்து போகும்போது தனியாக போகும்போது நைட்டில் போகும்போது நினச்சிக்கிட்டே போகிறனால அது வந்து அவங்களுக்குள்ள அந்த தாட் வந்து இந்த மாதிரிதான் நடக்குது அப்படின்னு கிரியேட்டிவ் ஆயிருக்கு சார். மற்றபடி இந்த கேஸுக்கும் கொலைக்காரன்
அவன் இவனு எதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். இவ்வளவுதான் சார் சிம்பிள் சார், முடிஞ்சு சார். சங்கர் சொல்ல போனா இது வந்து ஒரு எப்படி சொல்றது மனப்பிராந்தின்னு சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி சார். நம்ம கூட நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இது பண்றதுதான் சார். நம்ம தைரியம் இருந்தா நம்ம மனசுதான் சார் எல்லாத்துக்குமே காரணம். அவ்வளவுதான் சார். இதே மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் திரும்ப நடந்தது இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த கேஸ் எடுத்து நம்ம என்னன்னு டீப்பா டீல் பண்ணிக்கலாம் சார். இந்த ஒரு மந்த் வந்து நம்ம இதை பத்தி எதுவும் பேசணும்னா இந்த ஊர்க்காரங்களுக்கு எதுவும் சொல்லாங்கன்னா அப்படி யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு போலீஸ் காவலுக்கு இருக்கு, நீங்க எதுவும் பயப்படணும்னா இந்த மாதிரி அடுத்தது எதுவும் சம்பவம் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் சொல்லுங்க சார். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம அடுத்த அந்த கேஸை டீப்பா எடுத்து பாத்துக்கலாம் சார். மூலமா நாங்க சொல்ல வர கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவரோட மைனஸை வந்து நம்ம பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டு அவங்களை வந்து டிமோட்டிவேட் பண்றது கூடாது. அதை வந்து அவங்களை ரொம்ப மைண்ட் டிப்ரெஸ்ட் ஆக்கி பெரிய பெரிய கிரைம்ஸ் பண்ண தோணும். ஸோ டோன்ட் டிமோட்டிவேட் எனி ஒன், ப்ளீஸ் என்கரேஜ் தெம். ஓகே பாய்.